ஒரு கேரி பேக் வச்சு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு பேர் நாத்திக்காம சமைக்காம இருக்காங்க பாருங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு. இந்த கடைக்காரனுக்கு வீடியோ கொடுப்பான் இல்ல அவர் எவ்வளவு பேசுறான் இல்ல நம்மள கடை ஒன்னு போட்டு பேட்டி கடை வைக்கலாம் போட்டாச்சு. எல்லாரும் மூணு பேரும் மூணாவது வேக்சின் வெயிட்டிங் மூணாவது வேக்சின் சாரி ரெண்டாவது மூணாவது அலையை தான் ஒரு மூணாவது வேக்சின் மூணாவது அலைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. மூணாவது வேக்சின் சொல்றாங்க. நீ என்ன வேக்சின் போட்டீங்க? ஷீல்டு, கோவிட் ஷீல்டு. அதெல்லாம் சரி, நீங்க ஊசி போட்டது அதெல்லாம் போதும். சரி, பிரியாணி இப்ப எப்படி சாப்பிடலாமா? ஒரு பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். மூணாவே வாங்கிக்கலாமே, ஏன் ஒன்று தர மாட்டாங்க? அதுக்கு இல்லைடா, கூட்டம் வெளியா இருக்கு, உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, நம்ம எங்கன்னா ஓரமா வச்சு சாப்பிடணும். மறக்காம பாரு, இல்ல மூணு பிரியாணி வாங்கி அப்படியே வீட்டுக்கு போலான்னு பாக்குறீங்களா? இந்த பக்கம் தான் போகிறோம் வரோம் போகிறோம் வரோம், ஒரு டைம் கூட இது ஒரு வீடியோ எடுக்கல அப்படி நீங்கள் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. சரி, நாங்களும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்பி கட்டணும். இப்போ தான் என்னப்பா மைக் எஸ்பிபி மைக் அடி மைக் என்கிட்டே இருக்குது, ஆனால் நீ பேசிகிட்டு இருக்கே. இல்லை அது கேட்கும். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நல்ல சாப்பாடு சேனலுக்கு என்ன தேவை? ஒரு நல்ல வீடியோ தேவை, அது நம்ம கிட்ட இல்லை. நோ சார், நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தவன் சார். என்னை பற்றி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார். சரி, வேற ஒரு கேமராமேன் ஒரு கிரியேட்டர் எடுத்து வேணும், அதுவும் கிடையாது. என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு. ஆனால் ஒரு சாப்பாடு சேனலுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கூட்டம் இருக்கிற கடை. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இவங்க யாரும் கொரோனா நிதி வாங்குறதுக்கோ இபி பில்லு கட்டுறதுக்கோ வரல, எல்லாரும் இந்த பிரியாணி வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கூத்தாடும் விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபாத்திமா பிரியாணி தான் வந்திருக்கோம். ஆஹா, ஐயோ, இது ஃபாத்திமா பிரியாணி இல்லை, இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாம். அதாவது கடை பெற பார்க்கறது இல்லை, கூட்டம் எங்கே இருக்குதோ ஒரு ட்ரைபாடை பிடிச்சிட்டு நிற்க வேண்டியது. அது வந்து ஆம்பூர் பிரியாணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு சிக்கன் பிரியாணி. கூட்டம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தம்பி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே சைதாப்பேட்டையில் நியர்பையில் இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே வந்து லைன் கட்டி நின்று வாங்கின்னு போகிறாங்க. வீட்டில் சமைக்கிற வேலையே கிடையாது, பிகாஸ் இங்கே இருக்கிற டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு இருக்குது. சரி, அவர் டபரை அடிக்கிறதும் ஒருத்தர் முட்டையை வைக்கிறதும் ஒரு கவரை போகிறதும் ஒருத்தர் சிலிண்டர் ஊட்டின் போகிறதுன்ட்டு ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் வந்து இங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கூட்டம்லாம் இப்போ எங்களே பார்த்துட்ருக்கு. இவனுங்க பிரியாணி வாங்க வந்தானுங்களா இல்லை வேறு ஏதாவது மாயவித்தை காமிக்க வந்தாங்களான்ட்டு. சரி, நானும் சரவணன்கிட்ட கேள்வி கேட்டே இருக்கேன், ஒரு கேள்விக்கும் பதில் தெரில. கம்பி கட்டுற கதை தான் ஃபுல்லாக. தம்பி, விஜய் நல்லா இல்லைங்களா? பிரியாணி வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா? பாதி காசு கொடுத்துருங்க, வாங்கிடலாம். இல்லை, கடைக்காரர் ஃப்ரீயாக தர மாட்டாரா? இப்போ இந்த கடைக்காரங்க ஃப்ரீயாக தர்றதுக்காகவே ஒரு 10 யூடியூப் சேனலில் கிளம்பிடுறாங்க ட்ரைபாட் எடுத்துக்கிட்டு. ஃபைனலி நம்மளுக்கு இப்போது ஆம்பூர் பிரியாணி வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஆம்பூர் பிரியாணி வந்து நோட் மை பாயிண்ட் சேனலுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நவ் வி ஆர் டேஸ்ட் த பிரியாணி வித் நம்ம நண்பர்களோட.
இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் சும்மா தான். இந்த வீடியோ பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் முழுமை பெறும். என்னப்பா இப்போ என்ன ஆர்த்தி எடுக்கிற மாதிரி நிற்கிறீங்களா? அந்த எம்எல்ஏலாம் ஓட்டு கேட்க வரும்போது நிற்பாக்கணுமா? ஏய் இரு, ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணு. கடவுள் உள்ள அந்த பாய்க்கு ரொம்ப நன்றி. சரி சாப்பிடுங்க. வெரி நைஸ் பிரியாணி. நாங்கள் கடைசியில் காய்ச்சி சர்வர் ஆகிட்டோம். உண்மையிலுமே ரைஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. கத்திரிக்காய் ரைத்தெல்லாம் வந்து ஒரு பேருக்கு வைக்காமல் சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. என்னடா கருத்தி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நான் ஒன் வேர்ட் அனுப்பிச்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் பேசுகிறானுங்களா பார்த்தீங்களா, டேஸ்ட்டு ஒன்றும் பேசலை, கையும் வாங்கி மட்டும் பேசினது. நினைப்பாரு. நாங்கள் பெரிய காஸ்ட்லியானத்துலலாம் சாப்பிட்ருக்கோம், அது கூட நல்லா வச்சுட்டு வந்துடுவாப்பில்ல. ஆனால் நாங்கள் ரோட்டுகள்லேயும் சாப்பிட்ருக்கோம், அங்கே எக்ஸ்ட்ரா கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். சார் சரணா நல்ல ஒரு பிரியாணி லவர். நான் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் சாப்பிடுவாப்பில்ல. இப்போ சப்பாத்தினா ரெண்டு சாப்பிடுவாப்பில்ல, தோசைலாம் சாப்பிடுவாப்பில்ல. இப்போ நமக்காக தான் இப்போ ஒரு டயட்டெல்லாம் நம்ம காலி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும், அவங்க மாமியாரெலாம் வந்திருக்காங்க போல். இப்போ சாப்பிட்லன்னா பொண்டாட்டி அடிக்கும், இருந்தால் இப்போ வரலன்னா நாங்கள் அடிப்போம். அதனால இப்போ அவர் வந்து கம்பி கட்டிகிட்ருக்காரு. ஸோ எங்கள் மூணு பேர் எனக்கும் வந்து எனக்கு நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரியாணி இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. கோழி அருமையாக இருந்தது. கோழியா? என்ன கிளியா இது? இவன் ஏதோ குழப்பத்தை உண்டு பண்ண போகிறான். அடுத்து நம்ம கிளி பிரியாணிக்கு போக போகிறோம். அடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கிளி பிரியாணி சாப்பிடக்கூடாதா? கொக்கு பிரியாணி, காடை பிரியாணி, முயல் பிரியாணி சாப்பிட்றீங்க, பீஃப் பிரியாணி சாப்பிட்றீங்க, போக் பிரியாணி சாப்பிட்றீங்க, கிளி பிரியாணி ஒன்று சாப்பிட மாட்டீங்களா? பச்சை கிளிடா? பச்சை பச்சையாக கேட்பேன். சரி, பஞ்சவர்ண கிளி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன? அது இதோட நோக்கம் என்ன? ஆமாம், இவர் பெரிய சீஃப் கெஸ்ட்டு. ஒரு வாய் சாப்பிட்டு போயிடலாம். தட்டு விடு விடுந்து நான் போட்டு நசுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து சேதாப்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஆசமாகவே இருக்கும். நீங்கள் லைனில் நின்று தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல பிரியாணி, நல்ல குவாலிட்டி, நல்ல குவான்டிட்டியில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நோட் மே பண்ண சேனல்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா வாங்கணும். ராஜா 250 அப்படின்ற கோடை பயன்படுத்தினாலும் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும். பிகாஸ் ஆமாம், பிகாஸ் நல்ல பொருளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நல்ல பொருள் ரேட்டும் கரெக்டாக இருக்கும், டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே தர மாட்டாங்க. நாங்களும் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த பினோமி ஆப்பு அந்த ஆப்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மூணு பேரும் வந்து தான் உங்களுக்கு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அந்த மூணு பேரும் திருப்பி ஃபாலோ பண்ணோம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வேறு கண்டென்ட்டை யோசிக்கிறோம். இன்றைக்கி பயங்கரமான கண்டென்ட்ல, ஆனால் கொடுமையாக இருந்தாலும் சொல்லிடுங்க. ஏய், அவனு ஏய், அவங்களுக்கெல்லாம் நேரில் வர முடியல, வந்தால் மூணு பேரையும் பலர் பலர் நடிச்சிருவாங்க. ஓ, அதே மாதிரி முகத்தை சோகமாக வச்சு சொல்கிறீங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்றதே ஒரு கண்டென்ட் தான் அப்படின்றாப்புல. நாளைக்கு தலைவர் தார் ரோடு போடுவாங்க, அவங்க தம்பி கொஞ்சம் அரைஞ்சலாம் போடுப்பா, காலில் டயரை கட்டி டியூப்பை கட்டி. ஸோ தொடர்ந்து நோட் மை பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹாப்பி சண்டே. ஓகே, அவன் சொன்னதை பண்ணிடுங்க.